உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பா ரஞ்சித் படத்தின் டைட்டில். இயக்குனர் ரஞ்சித்தின் அடுத்த பட டைட்டில் பற்றி தற்போது சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அட்டகத்தி படத்தின் மூலம் இயக்குனராக பா ரஞ்சித் தொடர்ந்து மெட்ராஸ், கபாலி மற்றும் காலா படங்களை இயக்கியிருக்காரு. காலா படத்தை தொடர்ந்து பழங்குடியின தலைவரான பிரிச்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் முயற்சியில இறங்கினாரு பா ரஞ்சித். நமா பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை பெரும் பொருட்செலவுல தயாரிப்பதா அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த படத்து மூலம் பாலிவுட்ல அறிமுகமாக இருந்தாரு பா ரஞ்சித். இதன் முன் தயாரிப்பு பணிகள் பா ரஞ்சித் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில தற்காலிகமாக இந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. எனவே ஏற்கனவே எழுதி வைத்திருந்த கதையை கொண்டு தமிழ் படம் ஒன்றை இயக்க போறாரு பா ரஞ்சித். குத்து சண்டையை மையமாக கொண்டு இந்த படம் வட சென்னையில நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவர் சென்னையில காட்சிகள் படம் பிடிக்க கேட்டிருக்காரு. அதிலும் வட சென்னை பகுதியில அழகாக காட்சி அமைத்து விடுவார். மெட்ராஸ் படத்தை அழகா இயக்க இருந்தாரு. ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இதனை தொடர்ந்து அடுத்த இயக்கி இருக்கும் படம் வட சென்னையில் நடக்கும் கதையாக இருக்கும்னு தெரியுது. இந்த படத்துல ஹீரோவாக ஆர்யா நடிக்கிறாரு. அவருடன் சத்யராஜ், கலையரசன் மற்றும் தினேஷ் ஆகியோரும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. குரங்கு பொம்மை படத்தை தயாரித்த ஸ்ரேயாஸ்ரீ நிறுவனம் இந்த படத்துல ஹீரோவாக ஆர்யா நடிக்கிறாரு. அவருடன் சத்யராஜ், கலையரசன் மற்றும் தினேஷ் ஆகியோரும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. குரங்கு பொம்மை படத்தை தயாரித்த ஐஸ்வர்யா ஸ்ரீ மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்திற்கு சல்பேட்டா என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இன்னும் படத்தோட தலைப்பை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை. ஆனா கோலிவுட் வட்டாரங்கள்ல இந்த பெயர் தான் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. பெரிய அளவுல நடந்த வாக்கெடுப்பு மாசாக ஜெயித்த தலை. தமிழ் சினிமாவின் முன்னணி முக்கிய நடிகர்கள் அஜித், விஜய் தான். இவர்களது படங்கள் கொண்டாட்டம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இவர்கள் படங்களின் ஓபனிங் காட்சிகள் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கும். ரசிகர்களும் தியேட்டரையே திருவிழாவா மாற்றிவிடும் அளவிற்கு கொண்டாடுவாங்க. இந்த வருட ஆரம்பத்துல தல அஜித்தோட விசுவாசம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதனை தொடர்ந்து சமூக கருத்துள்ள நீர்கொண்ட பார்வை என்ற படத்துல நடித்தாரு. இந்த இரண்டு படமே வசூல்லையும் மாஸ் காட்டிட்டு வந்தது. வரும் தீபாவளிக்கு விஜயோட பிகில் படம் வர இருக்கு. எல்லாரும் ஆவலா தான் காத்துட்டு இருக்காங்க. எப்போதும் இவர்களது பெயர் வைத்து கருத்து கணிப்புகள் நடக்கும். அப்படி இப்போது பிரபல தொலைக்காட்சி வாரத்தோட முதல் நாளை யார் படத்தோடு கொண்டாட போகிறார்கள் என்று அஜித், விஜய் படங்கள் கேட்டிருக்காங்க. அதற்காக ரசிகர்களும் போட்டி போட்டு வாக்குகள் அளித்துட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தே தல ரசிகர்கள் மாஸ்க் காட்டிட்டு வந்தாங்க. இதுவரை வந்த ஓட்டுகள் தல அஜித் முன்னணியில இருந்து வராரு. இந்த வாக்கெடுப்புல கிட்டத்தட்ட 150,000 வாக்குகள் போடப்பட்டிருந்தது. அதில் அதிகப்படியாக தல அஜித்திற்கு ரசிகர்கள் வாக்களித்திருக்காங்க. ஆனா இந்த வாக்கெடுப்ப அந்த தொலைக்காட்சி பக்கத்திலிருந்து நீக்கிவிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் பதிவாகியுள்ள வாக்குகளின் கணக்குப்படி தல அஜித்த முன்னணியில இருந்துட்டு வராரு. இணையதளங்கள்ல தல ரசிகர்கள் எப்போதுமே மாஸ்க் காட்டிட்டு வருவாங்க என்பது மீண்டும் நிரூபித்துட்டு வர